ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராஸ் அண்ட் கெயின். இது நம்ம விக்ரமாதித்தன் கதைகளோட ரெண்டாவது எபிசோட். முதல் எபிசோடின் கதையை நீங்க இன்னும் கேட்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்க கதை கேட்டுக்கலாம். இப்போ இந்த எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். போஜராஜனுக்கு விக்ரமாதித்தனோட கனகமணி சிம்மாசனம் கிடைக்குது. சிம்மாசனத்துல ஏற போற நேரத்துல முதல் பதுமையான வினோத ரஞ்சித பதுமை அவனை தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தனின் பூர்வ கதையை சொல்ல ஆரம்பிக்குது. வாங்க அந்த கதையை இந்த எபிசோட்ல கேட்கலாம். நந்தியாபுரம்னு ஒரு நகரத்துல சந்திரவர்ணன் ஒரு அந்தணன் வாழ்ந்து வந்தான். அவன் 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமும், 64 கலைகளையும் கற்றுத்தேர்ந்தவன். இது எல்லாமே கத்துக்கிட்டது போதாதுன்னு இதுக்கு மேலையும் கத்துக்கணும்னு நினைக்கிறான். அந்த விருப்பத்துல ஒரு நல்ல குருவை தேடி கிளம்புறான். அப்படி குருவை தேடி தேசம் தேசமா அலைஞ்ச நம்ம சந்திரவர்ணன் களைப்பாடுறதுக்காக வழியில ஒரு அரச மரத்துக்கு அடியில படுக்கிறான். அந்த அரச மரத்துக்கு மேல பலகாலமா தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த பிரம்மராட்சசன்ற ஒரு ரிஷி நம்ம சந்திரவர்ணன் கீழே படுத்திருக்கத பார்த்துட்டு இறங்கி வந்துட்டு, நீ யாரு, திருடர்களும் கொடிய மிருகங்களும் இருக்கிற இந்த காட்டுல தனியா வந்து ஏன் படுத்திருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சந்திரவர்ண, ஐயா, நான் நந்தியாபுரத்தை சேர்ந்தவன், சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்திருக்கேன். இருந்தாலும் நான் கற்றுக்கொள்ளாதது நிறைய இருக்குல்ல, அதை கத்துக்கிறதுக்காக நான் ஒரு நல்ல குருவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். உங்களை பார்த்தா நல்ல ஞானி போல இருக்கு, என்னை வந்து உங்க சீடனா ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ரிஷியும் சந்தோஷமா சரின்னு சொல்லிடுறாரு. ஆனா ஒரு நிபந்தனை சொல்றாரு, என்னன்னா, சந்திரவர்ணனே, நீ வந்து 6 மாசம் சாப்பிடாம தூங்காம விரதம் மேற்கொள்ளணும். அந்த சமயத்துல நான் அரச மரம் மேல இருந்துட்டு அரச இலைகள்ல நீ கற்றுக்க வேண்டியது எல்லாத்தையும் எழுதி கீழே போடுவேன். அதை நீ படிச்சு பயிற்சி செய்து கற்றுக்கணும். அப்பதான் நீ கற்றுக்கொள்றது எல்லாமே முழுமையடையும் அப்படின்னு சொல்றாரு. சந்திரவர்ணனும் உடனே சரின்னு சொல்லிடுறான். ஆனா 6 மாசம் சாப்பாடு தூக்கம் இல்லாம ஒரு மனுஷனால இருக்க முடியாது இல்ல, கஷ்டம் இல்ல. அதனால ரிஷியே ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்கறாரு. அது 6 மாசம் பசி தூக்கம் இல்லாம இவன் கத்துக்கிறதுக்கு உதவுற மந்திரம். அதை பயன்படுத்தி 6 மாசத்துல எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு முழுமை அடைஞ்சிடறான் நம்ம சந்திரவர்ணன். ரிஷியும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. சந்திரவர்ணனை பார்த்து, நீ நகரத்திற்கு போய் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தன்னுடைய சாபம் நீங்கி புஷ்பக விமானத்துல இந்திரலோகத்துக்கு போயிடுறாரு. புஷ்பக விமானம்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த காலத்துல இருந்த தேவேந்திரனோட ஃபிளைட்டு. அதுக்கப்புறம் நம்ம சந்திரவர்ணனும் தன்னுடைய சொந்த நாடான நந்தியாபுரத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கான். வழியில கன்னியாபுரின்ற ஒரு நகரம் வருது. அது கிட்ட வரக்குள்ளேயே அவனுக்கு பசியும் தூக்கமும் அதிகமாயிடுது. ஏன்னா ரிஷி சொல்லி கொடுத்த அந்த மந்திரம் 6 மாசம் மட்டும்தானே வேலை செய்யும். அதனால அவனுக்கு ரொம்ப மயக்கமாகி அங்க இருக்க ஒரு வீட்டு திண்ணையிலேயே படுத்துடுறான். அந்த வீடு யாருக்குரியதுன்னா, கோயில்ல நடனம் ஆடக்கூடிய தாசி குலத்தை சேர்ந்த அலங்காரவல்லி என்னும் ஒரு பெண்ணுடையது. தன்னுடைய வீட்டு திண்ணையில யாரோ படுத்திருக்கிறத பார்த்துட்டு கிட்டக வந்த அலங்காரவல்லி அவன் மயக்கமா இருக்கிறத பார்த்துட்டு வைத்தியர்களை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்றா. வைத்தியர்களும் பார்த்துட்டு இவன் பல மாசமா சாப்பிடாம தூங்காம இருந்திருக்கிறான், அதனால உடம்புல வந்து சக்தி எல்லாம் போயிடுச்சு, அதனால நீ என்ன செய்யற, 1 நாளைக்கு 3 வேளைன்னு 3 நாளைக்கு 1 படி சாதத்தை 1 படி நெய்ல சேர்த்து அவன் உடம்பு முழுக்க பூசி விட்டா அதுல இருக்க சக்தி அவன் உடம்புல இருக்க மயிர்கால்கள் வழியா உள்ள சென்று அவன் சக்தி பெற்று எழுந்துடுவான் அப்படின்னு சொல்றாரு. அலங்காரவல்லியும் 3 நாள் கண் விழித்து வைத்தியர் சொன்னது போலவே செய்றா. அதனால சந்திரவர்ணனும் சக்தி பெற்று எழுந்துடுறான். எழுந்த சந்திரவர்ணனும் தன்னை பிழைக்க வச்சதுக்காக அலங்காரவல்லி கிட்ட நன்றி சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா அலங்காரவல்லி, நில்லுங்க அந்தனரே, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற விருப்பத்துலதான் நான் 3 நாள் கண் விழித்து உங்களை பாத்துக்கிட்டேன், அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேக்குறா. ஆனா சந்திரவர்ணன் மறுப்பு தெரிவிச்சு. உடனே அலங்காரவல்லி சந்திரவர்ணனை கூப்பிட்டுக்கிட்டு கன்னியாபுரி நாட்டு ராஜா கிட்ட போய் முறையிடுறா. ராஜாவும் அரசவை புரோகிதர் கிட்ட இதுக்கு என்ன தீர்வுன்னு கேக்குறாரு. அதற்கு நம்ம புரோகிதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அந்தணன் வேறு குலத்துல சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும்னா 4 விதமான குலத்தை சேர்ந்த பெண்களை ஒரே நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும், இப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. இந்த சாஸ்திரம் அந்த காலத்துக்காக சொன்னது, இந்த காலத்துக்காக கிடையாது, சரிங்களா? சரி, நம்ம கதைக்கு வருவோம். சந்திரவர்ணன் பல கலைகளை கற்று தேர்ந்த அறிஞன் என்பதை தெரிஞ்சுக்கிறாரு ராஜா. அதுக்கப்புறம் மகிஷியா தன்னுடைய மகளான சித்திரரேகையையும் புரோகிதரின் மகளான கல்யாணியையும் அங்குள்ள வைஷ்ய சோமசுந்தர செட்டியாரின் மகளான கோமலாங்கியையும் சந்திரவர்ணனை ஆசைப்பட்ட
தாசிகுல பெண்ணான அலங்காரவல்லியையும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொள்ளும்படி சொல்றாரு. அதன்படி சந்திரவர்ணனும் 4 பெண்களையும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா வாழ்ந்து வரா. ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு ஒரு குழந்தை பிறக்குது. முதலில் புரோகிதர் மகளான கல்யாணிக்கு வல்லவ ரிஷி என்னும் மகனும், இரண்டாவதாக ராஜாவின் மகளான சித்திரரேகைக்கு நம்ம விக்ரமாதித்தனும், மூன்றாவதாக கோமலாங்கிக்கு பட்டியும், 4வதாக அலங்காரவல்லிக்கு பத்ருஹரி என்னும் மகனும் பிறக்கிறார்கள். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா விக்ரமாதித்தன் யாருன்னு? ஒரு மிகப்பெரிய அறிஞன் சந்திரவர்ணனுக்கும் ராஜகுமாரி சித்திரரேகைக்கும் பிறந்த மகன் தான் நம்ம விக்ரமாதித்தன். அதுக்கப்புறம் கன்னியாபுரி அரசனுக்கு பிறகு அவருடைய மருமகனான சந்திரவர்ணனே கன்னியாபுரிக்கு அரசனாயிடுறாரு. 4 பிள்ளைகளும் சகல கலைகளையும் கற்று கல்வியையும் பெற்று நல்லா இளைஞர்களா வளர்ந்துடுறாங்க. அப்போ ஒரு நாள் சந்திரவர்ணன் தன்னுடைய மகன்களான வல்லவ ரிஷி, விக்ரமாதித்தன், பட்டி, பத்ருஹரி இவங்க 4 பேரையும் கூப்பிட்டு தனக்கு அப்புறம் யாரு ராஜாவாகணும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. பிள்ளைகளே, அலங்காரவல்லியால் தான் நான் மற்ற மூவரையும் திருமணம் செய்து கொண்டேன். அதனால இளையவனா இருந்தாலும் நான் அலங்காரவல்லிக்கு பிறந்த பத்ருஹரியை தான் எனக்கு பிறகு ராஜாவாகணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு மீதி 3 பேரும் சந்தோஷமா தம்பியே ராஜா ஆகட்டும் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. எவ்வளவு உயர்ந்த குணம் பாத்தீங்களா, அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்காங்க. அதன் பிறகு மூத்த மகனான வல்லவ ரிஷி நம்ம பத்ருஹரிக்கு ராஜாவா பட்டம் சூட்டிட்டு விக்ரமாதித்தனையும் பட்டியையும் அவனுக்கு துணையா இருக்கும்படி சொல்லிட்டு காட்டுக்கு தவம் செய்ய போயிடுறான். பத்ருஹரியும் விக்ரமாதித்தன் பட்டி துணையோட கன்னியாபுரி நாட்டை சீரும் சிறப்புமா ஆட்சி செய்து வந்தான். ஆனா சில காலத்துல தன்னுடைய இல்வாழ்க்கையில ஏற்பட்ட விரத்தினால அரச வாழ்க்கை வெறுத்து போயிட்டு துறவரம் பூண்டு காட்டுக்கு தவம் செய்ய போயிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துடுறான். அதனால நம்ம விக்ரமாதித்தனை கன்னியாபுரி நாட்டு ராஜாவா முடிசூட்டிட்டு பட்டியையும் அவனுக்கு மந்திரியாக்கிட்டு காட்டுக்கு கிளம்பிடுறான். இப்படிதான் ராஜாவானாரு நம்ம விக்ரமாதித்தன். ஆனா தான் நினைச்சிருந்தா அப்பவே கன்னியாபுரி நாட்டு ராஜாவோட நேரடி பேரை நான் தான், அதனால நான் தான் ராஜா ஆகணும்னு சண்டை போட்டே அவரால் வாங்கியிருக்க முடியும். ஆனா நற்குணங்கள் நிறைந்த நம்ம விக்ரமாதித்தன் அப்படிலாம் செய்யாம தன்னுடைய தம்பி பத்ருஹரியே ராஜா ஆகட்டும் அப்படின்னு பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டாரு. அதனாலதான் அந்த ராஜ பதவி தானாவே விக்ரமாதித்தனுக்கு கிடைச்சது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட்ல விக்ரமாதித்தன் யாரு, அவர் எப்படி ராஜா ஆனாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் காளி மகாதேவி கிட்ட எப்படி வரம் வாங்குறாரு, தேவேந்திரனே இந்திரலோகத்துக்கு விக்ரமாதித்தனை கூப்பிட்ட கதை, இதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். தொடர்ந்து விக்ரமாதித்தன் கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா உங்களோட சப்போர்ட்